ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசமைப்பின் 370வது பிரிவை இந்தியா 2019ஆம் ஆண்டு ரத்து செய்து அந்த பகுதியை ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றியமைத்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கியது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய மத்திய அரசின் முடிவு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை வழங்கி வரும் செப்டம்பருக்குள் சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபோது ஜம்மு காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் ஆட்சியில் இருந்தது. அவர் இந்தியாவுடன் இணைப்பதற்கான நடவடிக்கையை காலதாமதம் செய்து கொண்டிருந்தார். அதை பயன்படுத்தி பாகிஸ்தானியர் அப்பகுதிக்குள் ஊடுருவி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஹரிசிங் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்தில் 370வது பிரிவு கொண்டு வரப்பட்டது. அது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. அதன் அடிப்படையில் நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவு போன்ற முக்கிய அம்சங்கள் தவிர பிற அம்சங்களில் ஜம்மு காஷ்மீருக்கென்று தனி சட்டம் இயற்றப்படலாம் என்று அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரம் ஜம்மு காஷ்மீர் அரசியல் நிர்ணய சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒரு தற்காலிக நடவடிக்கையே. அதற்கு பிறகு பல தசாப்தங்கள் கடந்துவிட்டன. இனி மேலும் அது அப்பகுதிக்கு அவசியமற்றது, பொருத்தமற்றது. அங்குள்ள தீவிரவாதம் மற்றும் வளர்ச்சி இன்மையை கருத்தில் கொண்டு அவற்றை நீக்கிவிடலாம் என்று கூறி 2019ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதன் வாயிலாக ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்றத்தின், ஜம்மு காஷ்மீரின் அரசியல் நிர்ணய சபையின் உரிமைகள் அம்மாநில சட்டமன்றத்திற்கு அளிக்கப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்ததால் அந்த சட்டமன்றத்தின் அதிகாரம் குடியரசுத் தலைவரின் பொறுப்பில் வந்துவிட்டது. அந்த பொறுப்பை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீருக்கு அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பகுதியை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு சட்டத்தை அரசு ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அதன்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ் இரு பகுதிகளிலும் விரைவான சீர்திருத்த, நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசியல், சமூக, பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கை செல்லாது என்று கூறி பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதிவாயின. அதன் தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது. தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான அரசியல் அமர்வு இதனை நீண்ட காலமாக விசாரித்து தீர்ப்பை இந்த வாரம் வழங்கியுள்ளது. 3 வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் மூன்றுமே ஒரே கருத்தை ஒருமனதாக தெரிவித்துள்ளது. அது என்னவென்றால், குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீருக்கான 370வது அரசியல் சாசன பிரிவு சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற பிரிவை ரத்து செய்து பிறப்பித்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அந்த ஆணை செல்லும். ஜம்மு காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போல ஒரு இறையாண்மை, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதியே. அதற்கென்று தனி இறையாண்மை கிடையாது. அந்த அரசியல் சாசன 370வது பிரிவு ஒரு தற்காலிக நடைமுறை மட்டுமே என்று கூறியது. மேலும் நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரின் உத்தரவின் அடிப்படையில் மாநிலத்தை இரண்டாக பிரித்து நிர்வாக வசதிக்காக நடவடிக்கை மேற்கொள்கின்ற அதிகாரமும் உண்டு என்று கூறி தீர்ப்பளித்திருக்கிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்கின்ற அந்த புகழ்மிக்க மாநில அதிகாரங்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் இம்முறை விரிவாக மேற்கோள் காட்டி இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. அதேவேளையில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கருத்தையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வலியுறுத்துகிறது.
கூடிய விரைவில் யூனியன் பிரதேசம் என்ற அந்தஸ்திலிருந்து முழு மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இது அப்பகுதிக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு, புதிய வளர்ச்சிக்கான ஒரு அத்தியாயம் தொடங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் இந்த தீர்ப்பு குறித்து அளித்துள்ள தன்னுடைய கருத்தில், கூடிய விரைவில் ஜம்மு காஷ்மீரில் மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி முன்வைக்கிறது. ஆக நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு ஜம்மு காஷ்மீர் தொடர்பான இந்த விஷயத்தில் ஒரு முடிவு கிடைத்துள்ளது.